ஹே ஹாய் கைஸ் வெல்கம் பேக். திஸ் வீக் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குயிக் ஷாட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் மூவ் ஆன் டு திஸ் டாபிக், ஒரு சின்ன ஹெட்ஸ் அப். இதில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ரெக்கர்ஷன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ரெக்கர்ஷன் கான்செப்ட் புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெக்கர்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு யூடியூப் லிங்க் இருக்கும். ஸோ அதை பாருங்கள். ஸோ அது பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கோடிங் பார்ட் புரி பார்க்குறப்ப. ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ளே போவோம். ஸோ குயிக் ஷாட்ன்றதும் மெட் ஷாட் மாதிரி தான், சேம் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுது. அதாவது இப்போ நம்ம ஒரு அரே எடுத்துட்டோம்னா அதில் ஒரே ஒரு எலமெண்ட்டோ இல்லை அது எம்டியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஷார்ட்டட் அரே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது அரேயில் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு வேறு எந்த நம்பர்ஸும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஷார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். அதே பிரின்சிபல் தான் குயிக் ஷாட்டும் யூஸ் பண்ணுது. அண்ட் தென் குயிக் ஷாட் வந்து ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து பிவோட் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்ஸில் அதோட ஃபஸ்ட் எலமெண்ட்டோ இல்லை லாஸ்ட் எலமெண்ட் ஆர் மிடில் எலமெண்ட் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பிவட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலமெண்ட்டோட கரெக்டான இண்டெக்ஸ் பொசிஷன் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஃபைண்டிங் த இண்டெக்ஸ் வேர் த பிவோட் ஷுட் எண்ட் அப் இன் த ஷார்ட்டட் அரே. அந்த நம்ம சூஸ் பண்ணுற அந்த எலமெண்ட்டோட கரெக்டான இண்டெக்ஸ் பொசிஷன் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் அந்த இண்டெக்ஸை நம்ம சூஸ் பண்ண எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பிவோட் எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே அந்த எலமெண்ட்டை விட ஸ்மாலராக இருக்கிற நம்பர் எல்லாம் லெஃப்ட் சைடும், பிவோட் எலமெண்ட்டோட ஹையராக இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையுமே ரைட் சைடும் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இதுதான் குயிக் ஷாட்டோட கான்செப்ட். ஸோ இப்போ கான்செப்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ இப்போ நம்பர்ஸ் 1 to 8 வந்து ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை ஸ்டார்டிங் பண்ணோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு வரும், அரேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸில் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து நம்ம 4 வந்து பிவோட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிவோட்டோட கரெக்டான இண்டெக்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தேர்ட் இண்டெக்ஸ் தான் கரெக்டான இண்டெக்ஸ். ஸோ அதை வந்து தேர்ட் இண்டெக்ஸில் பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட ரெண்டாவது கான்செப்ட் என்ன சொன்னோம், ஒன்ஸ் இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த இண்டெக்ஸுக்கு ஸ்மாலராக இருக்கிற எலமெண்ட் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடும், ஹையராக இருக்கிற எலமெண்ட் எல்லாமே வந்து ரைட் சைடும் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4க்கு லெஸ் தான் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு வந்துடும், ரைட் சைடு இருக்கிற எலமெண்ட் எல்லாமே வந்து ஹையராக இருக்கும். இது என்ன ஆர்டரில் இருக்குன்றது நம்மளுக்கு மேட்டர் கிடையாது. நம்மளோட ஒரே கான்செப்ட் என்னன்னா இந்த பிவோட் எலமெண்ட்டுக்கு ஹையராக இருக்கிற எலமெண்ட்டோ இல்லை ஸ்மாலராக இருக்கிற எலமெண்ட்டோ அதோட பொசிஷனில் அந்தந்த சைடு இருக்கணும். அது மட்டும் தான் நம்மளோட ஒரே கோல். அது என்ன ஆர்டரில் போகுதோ அப்படின்றதுலாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ இப்போ பிவோட் எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இப்போ இந்த 3-2 எலமெண்ட் 3-2-1 இது ஒரு அரே ஆஃப் இது ஒரு அரேவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3-2-1க்கு 3-ஐ வந்து பிவோட்டாக எடுத்துக்கிட்டோன்னா இதோட இண்டெக்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த 2 இண்டெக்ஸில் வந்து இது வந்து பிளேஸ் ஆகும். ஸோ லைக்வைஸ் 2-1 கம்பேர் பண்ணுறப்ப 2-ஓட இண்டெக்ஸ் நமக்கு கிடச்சிரும், 1 கம்பேர் பண்ணுறப்ப 1-ஓட இண்டெக்ஸ் கிடச்சிரும். ஸோ பிவோட் எலமெண்ட்டுக்கு ரைட் சைடு இப்போ போவோம், 8-7-5-6 இதில் 8-ஓட இண்டெக்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லைக்வைஸ் நம்ம எல்லாத்தோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னன்ட்டு பிரேக் பண்ணி கடைசி இண்டெக்ஸ் வர வர நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1-ஓட இண்டெக்ஸ் வந்து 0, 2-ஓட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ எல்லாமே அதோட அப்ராப்ரியேட் இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கடைசி ஃபைனலாக எல்லாமே ஷார்ட்டடாக வந்துருச்சு. ஸோ இந்த கான்செப்ட் தான் குயிக் ஷாட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படின்றத இப்போ நான் விஷுவலாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கேயும் அதே தான், 1-8 எலமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். இப்போ 4 எடுத்துக்கிட்டோம்னா 4 வந்து பிவோட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிவோட்டுக்கு லெஸ் தானாக இருக்கிற எலமெண்ட்லாம் எதுன்னு இப்போ முதல்ல செக் பண்ணிக்கிட்டே வரோம். 3 வந்து லெஸ் தென். ஸோ இந்த பிவோட்டுக்கு இப்போ இங்கே பொசிஷன் வச்சுருப்போன்னா ஸ்வாப் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செக் பண்ணுது, 2 4-ஓட சின்னது. ஸோ இதுவும் ஸ்வாப் ஆகுது. ஸோ 5 வந்து பெருசு, ஸோ ஸ்வாப் ஆகலை. ஸோ 1 வந்து சின்னது, அதனால ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ இப்படி எல்லாமே ஸ்வாப் ஆகி முடிச்சனையுமே வந்து எந்த எலமெண்ட் நம்ம கடைசியாக ஸ்வாப் பண்ணமோ அந்த பொசிஷனோட இந்த பிவோட் எலமெண்ட் வந்து ஸ்வாப் ஆயிரும் ஃபைனலாக. ஸோ இப்போ நம்ம பிவோட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த பிவோட் எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே பிவோட் எலமெண்ட்டோட ஸ்மாலர் ஆகும்,
ஹையராக இருக்கிற எல்லாமே ரைட் சைடும் இருக்குது. இது என்ன ஆர்டரில் இருக்குன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்மளுக்கோட ஒரே கான்செப்ட், இது எல்லாமே சின்னதாக இருக்குது, இந்த சைடு எல்லாமே பெருசாக இருக்குது, இது மட்டும்தான் நம்மளுக்கு கான்செப்ட். ஸோ லைக்வைஸ் அடுத்து இதே கான்செப்டை வந்து மற்ற எலமெண்ட்டுக்கும் நம்ம ரிப்பீட்டடாக இதே வந்து ரெக்கர்சிவாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக ஷார்டட் அரே வந்து கிடச்சிரும். ஸோ ஓகே கைஸ், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கான்செப்ட் ஆஃப் குவிக் ஷார்ட் பார்த்தோம். இப்போ கோடிங் ஸ்டேஜ் போவோம். கோடிங் ஸ்டேஜை வந்து நான் டூ பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பில்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் என்னென்னலாம் பண்ணுன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து அரேவை வந்து இன்புட்டாக எடுத்துக்குது. நம்ம என்ன அரேவை கொடுக்குறோமோ அதை இன்புட்டாக எடுத்துக்குது. எடுத்துக்கிட்டு அந்த அரேவோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து பிவோட்டாக வந்து இது சூஸ் பண்ணிக்குது. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அரேவோட லெஃப்ட் சைடு அந்த பிவோட் எலமெண்ட்டோட மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணுறப்ப எதெல்லாம் ஸ்மாலராக இருக்கோ அதெல்லாம் பிவோட்டுக்கு லெஃப்ட் ஆகும், எதெல்லாம் ஹையராக இருக்கோ அதை பிவோட்டோட ரைட்டாகவும் நம்மளுக்கு மூவ் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுறப்ப நம்மளோட முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, ஆர்டர் ஆஃப் எய்தர் சைட் ஆஃப் த பிவோட் டசின் மேட்டர். ஸோ நான் முன்னாடி சொன்னது தான், நம்மளுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிவோட்டுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே ஸ்மாலராகவும் ரைட் சைடு வந்து ஹையராக இருக்குன்றது மட்டும்தான் கான்செப்ட். அது எந்த ஆர்டரில் அது போய் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னதுன்னா, இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒரே அரேயில் தான் நம்ம பண்ணணும். இதுக்காண்டி இன்னொருக்கு புது அரே வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, பாயிண்ட் அஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா, இந்த பிவோட்டோட ஃபைனல் இண்டெக்ஸ் எது கரெக்டான இண்டெக்ஸ் அப்படின்றத வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ ரீகேப் பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, இன்புட் ஒரு அரே வந்து நம்மளுக்கு இன்புட்டை எடுத்துக்குது. அப்புறம் அந்த அரேவோட ஃபஸ்ட் இண்டெக்ஸை வந்து பிவோட்டாக சூஸ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணுது, மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் பிவோட்டோட கம்பேர் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பிவோட் ஃபைனலாக எந்த இண்டெக்ஸ்க்கு ஆப்டானதோ அந்த இண்டெக்ஸை அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து நம்மளுக்கு ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ இப்போ இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்ப்போம். அதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு அரேவை வந்து நம்ம அனுப்பிடுறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பிவோட்டுன்னு அந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்குன்னா, இந்த அரேவை நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து அது பிவோட்டாக நம்ம எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு இதோட இண்டெக்ஸை வந்து நம்மளுக்கு ஃபைனலாக அவுட்புட் தரும். அதாவது நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப எனக்கு 4 இண்டெக்ஸ் பொசிஷன் வரும். அதாவது இங்கே 1 to 8 வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரோட கரெக்டான இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து எனக்கு 4 சொல்லி எனக்கு அவுட்புட் வந்து வரணும். இதுதான் இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ அப்படி நம்மளுக்கு ஃபைனலாக வரப்போ வந்து நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, லெஸராக இருக்கிறதுனா லெஃப்ட் சைடும் ரைட்டாக இருக்கிற ரைட் சைடும். ஸோ அது இப்படி தான் இருக்கும். ஃபிஃப்த்து பொசிஷன் வந்து பிவோட்டோட எலமெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டான பொசிஷன் வந்துடும். அதுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே ஸ்மாலாகவும் ரைட் சைடு எல்லாமே ஹையராகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம், 2-1-4-3 இருக்கலாம், இல்லை 1-4-3-2 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஆர்டர் இருந்தாலும் நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. நம்மளோட ஒரே குறிக்கோள் என்னென்னா, பிவோட்டோட பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த பொசிஷனுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே ரைட் சைடு எல்லாமே வந்து கரெக்டாக ரீஅரேஞ்ச் ஆகிருக்கா, அது மட்டும் தான் நம்மளோட ஒரே கான்செப்ட். ஸோ இப்போ அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனோட கோடிங் ஸ்டேஜ் பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோட் பண்ணுவோம். ஸோ ரைட் சைடு வந்து நான் சூடோ கோட் எழுதியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஈச் சூடோ கோடும் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அதனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு அரே வாங்கி அரே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அரே 7 எலமெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட் ரேண்டமாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் நம்ம சொன்ன அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஸோ இப்போ சூடோ கோட் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் வந்து 3 ஆர்கியூமெண்ட்ஸ் எடுத்துக்கும். ஒன்று வந்து அரேவை எடுத்துக்கும், இன்னொன்று ஸ்டார்ட் பொசிஷன், இன்னொன்று வந்து என் பொசிஷன். ஸோ நம்ம வந்து அரேவை அனுப்பிடுறோம். ஸ்டார்ட் பொசிஷன் சொல்லி இந்த அரேவோட ஸ்டார்ட் பொசிஷன் 0, அப்புறம் இந்த அரேவோட மேக்ஸிமம் லென்த் வந்து 7. ஸோ 7 வந்து அனுப்பிடுறோம். ஸோ த்ரீ பேராமீட்டர்ஸ் வச்சு இந்த அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா, அந்த அரேயில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து பிவோட்டாக வந்து சூஸ் பண்ணணும். ஸோ பிவோட் இஸ் ஈக்குவல் டு அரேயோட ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம்
நம்ம ஒவ்வொரு வாட்டி ஸ்வாப் பண்ணுறப்ப ஒரு இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அது ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வாப் இண்டெக்ஸ்னு சொல்லி அதை வந்து ஸ்டார்ட் பொசிஷனோட இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட்ன்றது இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா ஜீரோ. ஸோ ஸ்வாப் இண்டெக்ஸ் வந்து இப்போ ஜீரோவில் இருக்கும். ஸோ இப்போ இந்த அரே வந்து லூப் த்ரூ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர வந்து இப்போ லூப் பண்ணணும். ஸோ நம்ம எங்கேருந்து லூப் பண்ண போகிறோம்னா செகண்ட் பொசிஷன்லேருந்து. ஏன்னா ஃபஸ்ட் பொசிஷன் வந்து பிவோட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் ஜீரோ வந்து பிவோட்டுன்னு நம்ம வச்சுருக்கோம். இந்த பிவோட்டை வச்சு மற்ற எலமெண்ட்டை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபார் லூப்போட ஃபஸ்ட் பொசிஷன் வந்து அந்த ஜீரோ பொசிஷனுக்கு ப்ளஸ் ஒன், அதாவது பிவோட் எலமெண்ட்டுக்கு அடுத்த எலமெண்ட்டிலேருந்து தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஸ்டார்ட் ப்ளஸ் ஒன். அதுக்கப்புறம் இந்த லூப் வந்து எது வர ஓடணும்னா என் பொசிஷன் வர ஓடணும். ஐடிஆர் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ லூப் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ ஒரு ஒரு வாட்டி லூப் பண்ணுறப்ப நம்ம இந்த பிவோட்டோட கம்பேர் பண்ண போகிறோம். பிவோட் எலமெண்ட்டோட சின்னதாக எலமெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிவோட் எலமெண்ட்டை விட த்ரீ வந்து சின்னது. ஸோ இப்போ நம்ம ஸ்வாப் இண்டெக்ஸ் வந்து ஜீரோவில் இருக்கா, ஸோ ஜீரோவிலேருந்து ஸ்வாப் இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா இங்கே வந்துடும் ஒன் பொசிஷனில். ஒன் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டையுமே ஸ்வாப் பண்ணி விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து அடுத்த எலமெண்ட் செக் பண்ணுது, ஃபோரை விட டூ வந்து சின்னது. ஸோ இப்போ அதே மாதிரி ஸ்வாப் இண்டெக்ஸை ப்ளஸ் பண்ணுறோம். ஸ்வாப் இண்டெக்ஸ் இங்கே இருக்குது, ஸ்வாப் இண்டெக்ஸ் ப்ளஸ் பண்ணோம்னா இங்கே எனக்குள்ளே வந்துடும் செவன் கிட்ட. ஸோ இந்த செவனையும் டூவையும் இப்போ ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ லைக்வைஸ் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அந்த அந்த இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை கோட் பண்ணுவோம், அதாவது ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணுறோம். பிவட் எலமெண்ட்டை விட அரேவோட அந்த எலமெண்ட் வந்து பெருசாக சிறுசான்னு கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ பிவட் எலமெண்ட் வந்து பெருசுனா ஸ்வாப் இண்டெக்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்வாப்னு ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுறோம், அதில் இந்த ஸ்வாப் இண்டெக்ஸையும் அதாவது இந்த ஸ்வாப் இண்டெக்ஸையும் இந்த அரே எலமெண்ட்டையும் கொடுத்துட்றோம். ஸோ அரே ஆஃப் ஸ்வாப் இண்டெக்ஸ் ஸோ இப்போ இந்த ஸ்வாப்புன்றது என்ன ஃபங்க்ஷன்னா நம்ம நார்மலாக பண்ணுற அதே ஸ்வாப் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ரெண்டு எலமெண்ட்டை வாங்கிக்கும், ரெண்டு எலமெண்ட்டை வாங்கிட்டு நார்மல் ஸ்வாப்பிங் பண்ணுது. ஸோ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஸ்வாப் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து மெயின் இருக்கிற அரேயையும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் பாயிண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஏபினா ரெண்டு எலமெண்ட் இங்கே பாஸ் பண்ணி விட்ருக்கோம். இந்த ரெண்டு எலமெண்ட்டை வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம எல்லோரும் தெரிஞ்ச அதே ஸ்வாப்பிங் மெத்தடில் ஸ்வாப் பண்ணியிருக்கோம், பாயிண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் பாயிண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அப்போ தான் நம்மளோட ஒரிஜினல் அரேயில் வந்து இந்த ஸ்வாப் ஆனது வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்குமே இது கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கிட்டே வருது. ஃபைனலாக எல்லா எலமெண்ட்டுமே இந்த லூப் எல்லா எலமெண்ட்டுக்குமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்வாப் இண்டெக்ஸ் எங்கே இருக்கோ ஃபைனலாக எங்கே இருக்கோ அந்த பொசிஷனும் பிவோட் எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணி விடணும். ஸோ அப்படி நம்ம ஸ்வாப் பண்ணி விட்டோம்னா பிவோட் எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே ஸ்மாலாகவும் ரைட் சைடு எல்லாமே பிக்காகவும் வந்துடும். ஸோ அந்த ஸ்வாப்பிங் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸ்வாப்
array of swap index ஐயும் pivot element என்றது என்ன element array ஓட first position அதாவது இந்த starting position தான் so array of start என்று கொடுத்திருக்கும் so இப்ப நம்ம return பண்ண போறது வந்து swap index தான் நம்ம return பண்ணி விடணும் final இந்த helper function நம்ம பார்த்து வர so இப்ப இது work ஆகுதான் check பண்றதுக்காண்டி அரேவை ரிட்டர்ன் பண்ணி விடுறேன் ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து எப்படி வருதுன்னு உங்களுக்கு அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ லெட் மீ மூவ் திஸ் சைட் ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம் ஸோ நம்ம இன்புட் அரே பார்த்தீங்கன்னா 4, 5 இது இருக்குது 4 வந்து கரெக்டாக அதோட பொசிஷனில் வந்து ஷார்ட் ஆகி வந்துருச்சு பிவோட் எலமெண்ட் ஸோ 4க்கு லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து ஸ்மாலாகவும் இருக்குது 4க்கு ரைட் சைடு வந்து எல்லாமே பெருசாக இருக்குது ஸோ இதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஹெல்பர் ஃபங்க்ஷன் வந்து இதுதான் பண்ணியிருக்கு பட் நம்ம வந்து இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் இண்டெக்ஸ் ஸோ லெட் மீ கிளியர் திஸ் ஸோ இப்போ வந்து எனக்கு ஸ்வாப் இண்டெக்ஸ் தான் முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த ஹெல்பர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு அரேக்கு வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்குது ஸோ இதே மாதிரி நான் இந்த அரேவோட எல்லா எலமெண்ட்டுக்கும் இதே மாதிரி பிவட் வச்சு எல்லாத்தோட இண்டெக்ஸும் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்வாப் இண்டெக்ஸ் தான் எனக்கு முக்கியம் அதனால ஸ்வாப்பை ரிட்டர்ன் பண்ணி விடுறோம் ஸோ இப்போ மேஜர் கோடிங் ஸ்டேஜுக்கு வரோம் ஸோ இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம் குயிக் ஷாட்னு அதுக்கு நேம் வைப்போம் ஸோ இதுக்கு அரே என்ன பாஸ் பண்ணி விட போகிறோம்னா அதே தான் அரே எலமெண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இன்ட் லெஃப்ட் இன்ட் ரைட்டுன்னு ரெண்டு வச்சுருக்கோம் ஸோ அதே தான் அரே எலமெண்ட் வச்சுருக்கோம் லெஃப்ட்டுன்றது அந்த அரேவோட லெஃப்ட் மோஸ்ட் பொசிஷன் ரைட் மோஸ்ட் பொசிஷன் வந்து ரைட்டில் வச்சுருக்கோம் ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் த பிவோட் ஹெல்பர் ஆன் த அரே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணுவோம் பையின்ட்டு ஸோ இந்த பையில் வந்து என்ன ஸ்டோர் ஆக போகுதுன்னா அந்த ஸ்வாப் இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் ஆக போகுது ஸோ இங்கினக்குள்ள நம்ம கால் பண்ணுறோம் இந்த பிவோட்டுன்ற ஃபங்க்ஷன் நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ண அந்த ஹெல்பர் ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணுறோம் ஸோ அதுக்கு எப்பயுமே நம்ம ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணுவோம் அரே பாஸ் பண்ணுவோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லி ரெண்டு அரை பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லெஃப்ட் ரைட்டில் வந்து இப்போ 0 இருக்கும் ரைட்டில் வந்து அரேவோட லாஸ்ட் பொசிஷன் இருக்கும் ஸோ இப்போ செகண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்வாப் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்வாப் இண்டெக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு 3ன்ற பொசிஷன் எனக்கு கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த 3க்கு லெஃப்டில் இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ இதே குயிக் ஷாட்டை ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி அரேயும் லெஃப்ட் பொசிஷன் லெஃப்ட் பொசிஷன்னா 0 இந்த பை எலமெண்ட்டுக்கு ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெப் எதுக்குன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு 4ன்ற இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு ஸோ இந்த 4 இண்டெக்ஸ் கிடச்சதுக்கப்புறம் 4க்கு லெஃப்ட் சைடு இங்கே ஒரு அரே இருக்குது பார்த்தீங்களா 3-1 இந்த 3-1 மறுபடியும் பாஸ் பண்ணி இதுக்கு பொசிஷன் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் இருந்தது அதே மாதிரி இப்போ லெஃப்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியே ரைட் சைடுக்கும் பண்ணணும் ஸோ மறுபடியும் ரெக்கர்ஷன் கால் யூஸ் பண்ணுறோம் அரேவை பாஸ் பண்ணுறோம் இப்போ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த பிவோட் எலமெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட்டு முன்னாடி இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன் எனக்கு 8 தான் இந்த இதோட ஸ்டார்டிங் பொசிஷன் ஸோ பை ப்ளஸ் 1 அதுக்கப்புறம் ரைட் வந்து பாஸ் பண்ணி விடுறோம் ஸோ இதே மாதிரி ரெக்கர்ஷன் கால் லெஃப்ட் சைடும் நடந்துக்கிட்டே இருக்கும் ரைட் சைடும் நடந்துக்கிட்டே இருக்கும்
அப்போ தான் எல்லாத்தோட பிவோட்டோ ஸ்வாப் இண்டெக்ஸும் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்ஃபைனைட் டைம்ஸ் ரெக்கர்ஷன் கால் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ரெக்கர்ஷனோட மெயின் பர்பஸ் என்னென்னா ஒரு பேஸ் கேஸ் இருக்கணும். அதாவது இந்த ஸ்டேஜ் வந்து நீ எனக்கு முடிச்சிரு, ரெக்கர்ஷனை வந்து முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பேஸ் கேஸ் இருக்கணும். ஸோ இப்போ அதை இது பண்ணுவோம். அந்த பேஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் பொசிஷன், இது வந்து இந்த ரைட் சைட் இந்த எயிட் இந்த பைவோட் எலமெண்ட்டுக்கு தாண்டிடக்கூடாது. தாண்டிடுச்சுன்னா எனக்கு வந்து ரெக்கர்ஷன் காலை முடிச்சு ரிட்டர்ன் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் வந்து எப்பயுமே ரைட்டை விட சின்னதாக இருக்கணும். அதுதான் நம்மளோட ரெக்கர்ஷனோட பேஸ் கேஸ். ஸோ இப்போ அப்படியே நம்ம இதை குவிக் ஷாட்னு மாற்றிடுவோம். ஃபங்க்ஷன் இப்போ நம்ம கூப்பிட்ற ஃபங்க்ஷன் வந்து குவிக் ஷாட்டை கூப்பிட்றோம். குவிக் ஷாட்டை கால் பண்ணுறோம். குவிக் ஷாட்டில் வந்து அரேவை பாஸ் பண்ணுறோம். லெஃப்ட்ன்றது இது ஜீரோ, ரைட்டுன்றது செவன்த் பொசிஷன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பையின் ஒன்று வருது, இதில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன ஸ்டோர் ஆகும்னா இங்கே பிவோட்டுன்ற அரே ஃபங்க்ஷனை கூப்பிட்ருக்கோம், நம்ம ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனை வந்து நம்மளுக்கு எதை ரிட்டர்ன் பண்ணி விடும்னா ஸ்வாப் இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணி விடும். ஸோ இந்த கேஸில் வந்து எனக்கு த்ரீன்னு ரிட்டர்ன் பண்ணி விடுது. அதுக்கப்புறம் பிவோட் எலமெண்ட் நம்ம கிடச்சிருச்சு. இந்த பிவோட் இந்த கிடச்சிருச்சா, இந்த பிவோட் எலமெண்ட்டோட லெஃப்ட் சைடு எல்லாமே நம்ம இப்போ பண்ணணும். ஸோ இதே அரேவை பாஸ் பண்ணி விடுறேன். இதே மொத்த அரேவும் பாஸ் பண்ணி விட்டுட்டு எனக்கு லெஃப்ட் பொசிஷன் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா லெஃப்ட்டு வந்து ஜீரோவும் பை வந்து என்ன பையோட இப்போ என்ன குறிக்கும், கடைசி பொசிஷன், இது த்ரீ பொசிஷனை குறிக்கும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ரைட் சைடும் இந்த பிவோட் எலமெண்ட் ரைட் சைடும் பண்ணணும். அதோட ஸ்டெக்மெண்ட் தான் இது. இது ஏதோ ஒரு ஆகிட்டே இருக்கணும்னா லெஃப்ட் பொசிஷன் லெஸ் தென் ரைட் இருக்கிற வர வந்து இந்த ரெக்கர்ஷன் கால் போய்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனு எனக்கு ரிட்டர்ன் ஆயிடணும். ஸோ இதுதான் இந்த கண்டிஷன். ஸோ இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அசைனிங்கில் வந்துச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதுதான் குவிக் ஷாட். ஸோ குவிக் ஷாட் பொறுத்தவரை வந்து கான்செப்ட் எப்பயுமே வந்து கொஞ்சம் குழப்பம். கோடிங் வந்து இது நிறையா வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ இப்போ நானே இதை கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 to 3 times வந்து ரிவைஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ குவிக் ஷாட் வந்து எப்பயுமே கோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங். ஸோ நம்மளை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக, இப்போ நான் காமிச்ச அந்த சூடோ கோட் வந்து நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியாக கோட் பண்ணிடலாம். ஸோ குவிக் ஷாட் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்டு கம்பேர்ட் டு அதர் ஷாட். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் லாக் என் என் லாக் என் வரும், டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இப்போ இந்த சைட் வந்து ஒரு சூப்பர் சைட். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த சைட்டில் வந்து நம்ம எல்லாத்தோட ஷார்ட்டிங் அல்காரிதமையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெர்ச் ஷாட்டையும் குவிக் ஷாட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணனையும் மெர்ச் ஷாட்டும் குவிக் ஷாட்டும் எவ்வளோ வேகமாக ஷார்ட் ஆகுது அதை மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ ரேண்டம்னா எல்லா எலமெண்ட்ஸுமே ரேண்டமாக வச்சுருந்தோம்னா அது எப்படி எவ்வளோ வேகமாக ஷார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிட்டே இருக்குது. மோர் ஆர் லெஸ் குவிக் ஷாட்டும் மெஷ் ஷாட்டும் ஒரே நேரத்தில் தான் முடிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஷாட்லாம் ரொம்ப டைம் ஆகுது இதை கம்பேர் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ நியர்லி ஷார்ட்னா பாதி எலமெண்ட் வந்து ஆல்ரெடி ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு கம்பேரிசன் பார்த்தாலும் குவிக் ஷாட்டும் மெட் ஷாட்டும் எப்போயுமே ஒரே ஸ்பீடில் தான் இருக்கும். லைக்வைஸ் ரிவர்ஸ்டு ஃபியூ யூனிக் எலமெண்ட்ஸ், நம்ம கலெக்ஷனில் வந்து ஃபியூ யூனிக் எலமெண்ட்ஸ் இருந்தால் எப்படி ஷார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாலும் மெட் ஷாட் வந்து இதில் வேகமாக ஷார்ட் ஆகிடுச்சு, குவிக் ஷாட் வந்து டைம் எடுக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்டிங் அல்காரிதம் வந்து எப்போயுமே யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே குவிக் ஷாட் தான் யூஸ் பண்ணணும், எப்பயுமே மெட் ஷாட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ இப்போ இந்த இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வரப்போகிற எலமெண்ட்ஸ் வந்து நியர்லி ஷார்ட்டடாக வரப்போதா, இல்லை ரிவர்ஸ்டாக இருக்க போதா, இல்லை ரேண்டமாக இருக்க போதா. ஸோ எந்த மாதிரி வந்தால் எந்த அல்காரிதம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி முதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எப்போவுமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.